போன முறை வந்து வெற்ற வாக்குகள் விட இந்த முறை அளவுக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசம் மூர்த்தி சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கிறத தவிர மேடையில் மூர்த்தி சொல்லியிருக்க மதிப்பிற்குரிய மாண்பு மூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கலாம் தவிர இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதை விட அதிகமான மக்கள் ஈர்ப்பு சக்தியோடு நாங்கள் ஒவ்வொரு இடமும் பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற ஆதரவும் திமுகவுக்கு இருக்கிற எதிர்ப்பையும் நாங்கள் பார்க்க முடிகிறது. எல்லா இடத்திலும் தேவைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்ற மக்களுடைய எண்ணங்கள் இன்றைக்கு மிக சிறப்பாக எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள். மீண்டும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக ஆட்சி மதுரையிலே அவர் எதை வைத்து வாக்குகளை கூடுதலாக பரவிருக்கிறார், எதாவது சாதனை செய்திருந்தால் அவர் சொல்லலாம். அவர் தொகுதியில் இருக்கிற இந்த பாதாள சாக்கடை, நாங்கள் இருக்கிற இந்த தொகுதியில் இருக்க பாதாள சாக்கடை திட்டம் அண்ணன் அருமையின எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டம் தான் இப்போ செயல்படுத்த முற்றிருக்குது. அமிர்த திட்டம் தவிர இந்த திட்டம் கூட அவர் ஏமாற்றலாம் தவிர ஸ்டிக்கர் ஒட்டலாமே தவிர இது அதிமுக கொண்டு வந்த திட்டம். இந்த கிழக்கு தொகுதியில் மிகப்பெரிய உயர்மட்ட பாலங்களோ இல்லை பெரிய கல்லூரிகளோ எந்த திட்டத்தை அவர் கொண்டு வந்தார் மதுரைக்கே சொல்லுங்கள். ரெண்டே ரெண்டு திட்டத்தை தவிர மதுரை மாவட்டத்திலேயே மதுரை டவுனில் அவர் அப்பா பேரிலான படிப்பகத்தை தவிர வேறு எதுவும் கொண்டு வரலை, வேறு எந்த திட்டம் கொண்டு வரல. இப்போ உதாரணமாக இதில் சிம்மக்கல்லிருந்து வெத்தலைப்பட்டையிலேருந்து அவனியாபுரம் போகிற பைபாஸ் வரைக்கும் உயர்மட்ட பாலம் முதல் பட்ஜெட்டில் அறிவித்தாங்க, அந்த பட்ஜெட் முடக்கப்பட்டு விட்டது, ஸ்கீமே போச்சு. கோரிப்பாளையம் பாலம் அதிமுக காலத்தில் முதலீடு பண்ணப்பட்ட உருவாக்கப்பட்ட டிபிஆர் தயாரிக்கப்பட்ட இயக்கம் அதற்கான ஒதுக்கீடு அதற்கான வழக்களை சந்தித்தலாம். இந்த பகுதியில் இன்றைக்கு எந்த திட்டத்தையும் டைடல் பார்க்கு மூன்று பட்ஜெட்டாக டைடல் பார்க் அறிவிச்சுட்டு இருக்காரு அண்ணன் தன்னும் பிடிஆர் எல்லாம் சேர்ந்து. இது வரைக்கும் டைடல் பார்க்கான இடம் கூட முழுமையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிவிக்கப்படவில்லை. ஆக மதுரைக்கென்று திட்டம் கொண்டு வராத அமைச்சருக்கு எந்த வகையில் அவருக்கு ஓட்டு கிடைக்கும், அல்லது இங்கே இருக்கிற நாடாளுமன்ற அவர் ஆதரித்த கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஏதேனும் மக்கள் மத்தியில் வந்தால் பரவாயில்ல, அவங்க திருப்பி திருப்பி பேசுகிறது எய்ம்ஸ் நாம் பாராளுமன்ற எய்ம்ஸும் விருதுநகர் நாடாளுமன்றத்தில் வருது, அங்கே ஒரு அவங்க கூட்டணி எம்எல்ஏ எம்பி தான் இருக்கார், திருப்பனம் தெளிவு பதிவு எய்ம்ஸ் மருத்துவ பதினே பேசிகிட்டு இருக்காரு, நேற்று கூட அவர் இதில் பேசும்போது சர்வதேச விமான நிலையத்தை பேசுகிறாரு. இங்கே மதுரை நாடாளுமன்றம் அவருடைய நாடாளுமன்ற எல்கையே தெரியாதவர், எந்த எல்கை எங்கே இருக்குன்னு கூட தெரியாதவர் தான் இன்றைக்கு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். தவிர அவர் சொல்லுகிற செயல்களெல்லாம் வேறு நாடாளுமன்றத்தில் வேறு தொகுதியில் மாவட்டத்தில் வருது. எதையும் செய்ய தயாரில்லாமல் மக்களுடைய கவனம் எதில் இருக்கிறதோ அதை மட்டும் சொல்லி கதை விடுகிறார். தோல்வி பயத்தாளர்களாக எடப்பாடியார் யார் சொல்கிறா? எடப்பாடியார் சொல்கிற கேள்விக்கு ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரா? அவர் கேட்ட கேள்விக்கு இதுவரை ஒரு கேள்வி, சொத்து வரி உயர்ந்ததை பற்றியும் பால் விலை உயர்ந்ததை பற்றியும் எல்லா கட்டணம் வரி விட்டு வரியிலிருந்து எல்லாம் உயர்ந்ததை பற்றி கேட்குறாரு. எதுக்காக உயர்ந்துச்சுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரா? இல்லை மதுரையில் எந்த திட்டமும் கொடுக்கலையே அதுக்காக சொல்லியிருக்கிறாரா? எந்த திட்டம் பதில் கொடுக்காத போதைப்பொருள் வசதிகள் அகில உலகம் முழுவதும் பரப்பியிருக்கிறாரு அந்த திமுகக்காரங்க, அதை பற்றி சொல்கிறாரா? எந்த பதிலும் சொல்லாமல் என்ன என்ன காரணம் என்ன அவர் சொன்ன காரணம் என்ன தவறது? அண்ணன் எடப்பாடியார் நேற்று கேட்டார் மேடையில், நான் என்ன பேசுனேன் ஏதாவது பொய் சொன்னலாம் சொல்லுங்கள். சொல்ல முடியலையே, என் ஊடகத்துக்காரங்களே நீங்களே சொல்லுங்கள், அவர் தவறான செய்தியை சொல்லியிருக்கிறாரு. எல்லாம் சரியான செய்தியை உரிய ஆதாரத்தோடு மிக தெளிவாக எடப்பாடியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் மிகப்பெரிய சாதனை இன்றைக்கி இந்த மேடையில் அருமையின எடப்பாடியார் இந்த தேர்தலில் மக்களின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார். அவர் சொல்கிற கருத்துக்கள் அத்தனையும் மக்களிடம் போய் சேர்கிற அளவுக்கு இன்றைக்கு மிகச்சிறப்பான கருத்துக்கள் சொல்கிறாங்க. மேடையில் இந்த ஒரு வார காலமாக பேசப்படும் தலைவராக, பேசப்படும் பொருளாக மட்டுமல்ல பேசப்படும் மனிதராக மட்டுமல்ல இன்றைக்கு பேசப்படுகிற தலைவராக அருமையினன் இந்திய அளவிலே அருமையினன் எடப்பாடியார் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் என்பதான் உண்மை. அதற்கு ஸ்டாலினால் பதில் சொல்ல முடியவில்லை. நாங்கள் கேட்டோம் இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர்னு சொல்ல முடியல அவங்களால், என்ன அது மாதிரி எந்த வகையிலுமே அவர் ஒற்று உறவு இல்லாத சரியான முறையில் இந்தியாவை பற்றி இழுக்கிறார். இந்தியாவுக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம்? திராவிடனுங்கிட்ட ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு நான் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்தியா கூட்டணியை முறைப்படுத்த முடியாத ஸ்டாலின் எங்களுடைய பொதுச்செயலை விமர்சிப்பதற்கு தகுதி இல்லாதவர். எங்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக சொன்னால் பிஜேபி கூட்டணி இன்றைக்கு மக்கள் மத்தியில் இல்லை, சீனில் இல்லை. அதனால் நாங்கள் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாக அனைத்து இந்திய அதிமுகவா திமுக கூட்டணியா இதுதான் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற சப்ஜெக்ட்டு. அதனால் நாங்கள் 3வது நபர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை, 4வது நபரை பற்றியும் பேசுறதில்லை, 4வது பற்றியும் பேசுறதில்லை. 3, 4, 6 என்பதற்கு மதிப்பிற்குரிய சீமானவர்களுக்கும் மதிப்பிற்குரியவர்களுக்கும் போட்டி இருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள்.
அதுக்கு அடுத்து நோட்டா வரதால நோட்டா முந்துதான் தெரியாது அதனால நாங்க மேரோல எங்களை நேரடி எதிரி ஒரே திமுக கூட்டணி தான் அந்த திமுக கூட்டணியை வீழ்த்துவது தான் எங்களுடைய முழு முயற்சி அந்த முயற்சியில் இந்த முறை வெற்றி பெறுவோம் நாற்பது அண்ணா திமுக வெற்றி பெறும் இருங்க ஒரே ஒரு நிமிஷம் சாரத்தில் எங்களுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருமிக ராஜேஷ் பிரியா அவர்கள் வந்து மதுரையிலே அருமை டாக்டர் சரவணனுக்கு வர வாக்கு கேட்க இருக்கிறார்கள் அது இன்னும் சிறப்பிச்சிருக்கும் எங்களுக்கு முதல் சப்ஜெக்ட் சொல்லிடுறேன் பாராளுமன்ற தொகுதிக்கான பிரச்சாரம் ஆனால் இப்போ பறக்கும் பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல இன்றைக்கு மதுரையில் தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது எங்கள் பிரச்சாரம் அதோட தீவிரமாக மதுரை புறநகர் பகுதிகளில் எங்களுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழக செயலாளர் திருப்பரங்குன்ற சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்புச் செயலர் அனந்த விவி ராஜன் செல்லப்பா அவர் தலைமையில் மிக சிறப்பாக அந்த ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே சென்றாலும் மக்கள் வெள்ளம் மக்கள் வந்து ரொம்ப ஒரு வார்ம் ரிசப்ஷன் கொடுக்குறாங்க அதனால் பல இடங்களில் புறநகர் பகுதிகளில் வெங்கடேசன் கம்யூனிஸ்ட் வெங்கடேசன் விரட்டி அடிக்கப்படுகிறார் என்றதை ஊடகங்கள் நாங்கள் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய கட்சியோட சாதனைகளை சொல்லி நாங்கள் மெயினாக வாக்கு கேட்குறோம் இப்போ ஏற்கனவே எங்களை மாவட்ட கழகத்தை சொன்ன மாதிரி மதுரையான வளர்ச்சி திட்டங்களை எடுத்து சொல்கிறோம் பாலங்கள் அமைந்த மதுரை பழைய இந்த தொகுதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இங்கே 7 கிலோமீட்டருக்கு பாலம் இங்கே இருக்குது பாண்டி கோயில் உயர்மட்ட பாலம் 3 மாவட்டத்துலேருந்து ஆணையூருக்கு 50 கோடியில் சாலை இப்போ இது நிர்வாக வசதிக்காக தாலுகா பிரிச்சிருக்கிறாங்க இப்படி இந்த தொகுதிக்காக கூட நிறைய தொகுதி பண்ணியிருக்கிறது அதிமுக அரசு எங்கள் சாதனைகளை சொல்கிற நேரத்தில் திமுகவுடைய என்ன வேதனையை கொடுத்தாங்கிறதே நாங்கள் இப்போ மக்கள்கிட்ட போர்டாகவே கொண்டு போகிறோம் நாங்கள் சொத்து வரி உயர்வு டாஸ்மாக் ஊழல் செந்தில் பாலாஜிக்கு பாதுகாப்பு வரிசையை பாருங்கள் எல்லாமே 30,000 கோடியை மறைக்கிறது ஆளுநர் மீது தேவையற்ற குற்றச்சாட்டு கள்ளச்சாராயம் நீட் தேர்வை எதிர்க்கிறன்ற ஒரு வேஷம் 10 லட்சம் வேலை வாய்ப்புன்னு ஏமாற்றியது வேங்க வயலில் அவங்க என்ன பண்ணாங்க அது அனைத்து மகளிருக்கு 1000 நாங்கள் என்ன செஞ்சாங்க மேகதாது அணை கட்டுறதை தடுத்தாங்களா இதெல்லாம் சொல்லி திமுகவுடைய வேதனைகளையும் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போகிறோம் அப்புறம் வேட்பாளர் பழைய எம்பி அவர சாதனைகளை பார்க்குறோம் என்னென்னு பார்க்குறோம் இதுதான் அவர் போட்டிருக்கிற ஷெட்டு ஆமாம் இது வந்து 5 லட்சம் ரூபான்னு போட்டு இது ஒரு ஷெட்டு போட்டிருக்கிறாரு நிறைய இடங்களை பார்க்கலாம் இது இந்த ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாரில்ல மூத்திர ஷெட்டுன்னு வரல ஒருவேளை இதுதான் அந்த மூத்திர ஷெட்டான்னு தெரியல இப்படி ஒரு ஷெட்டு தான் போடுறாரு இதுதான் அவருடைய சாதனை ஏற்கனவே இவர் தம்பி கேட்ட மாதிரி 4 கோடி 24 லட்சம் ரூபா தான் அவருக்கு இப்போ தொகுதி நிதியை பயன்படுத்தியிருக்கிறாருன்னு சொல்கிறோம் அவர் அதுக்கு சில விளக்கங்கள் தான் கொடுக்குறாரே தவிர நாங்கள் கேட்குறது வெள்ளை அறிக்கை கேட்குறோம் அது என்ன பணிங்க 2019 ஒரு 16 பணி மிச்சம் இருக்குன்றீங்க 1000 கோடிக்கு நாங்கள் கட்டின பாலத்தெல்லாம் 9 மாதத்தில் கட்டி முடிச்சு திறந்துக்கிட்டு இருந்தோம் இது நீங்கள் மிச்சம் போனால் 1 கோடி 2 கோடிக்கான திட்டமாக இருக்கலாம் அந்த 16 வேலைன்றது அது என்ன திட்டங்கன்னு கேட்குறோம் நம்ம ஏன்னா இது வந்து வடிவேலு கதையில் வந்த மாதிரி கிணத்தை காணாமல் அங்கே விஷயம் இருந்துடக்கூடாது அது மக்களுக்கு போய் சேரணும் அந்த உண்மை தெரியணும் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்ல ஏன்னா கம்யூனிஸ்ட்டு ஒரு எம்பி நிச்சயமாக அவருடைய கணினியில் கம்ப்யூட்டரில் வச்சுருப்பார்ல என்ன வேலை என்ன எல்லாத்தையும் அக்கு வேறு ஆணி வேறு வச்சுருப்பார்ல நாங்கள் கேட்ட உடனே எங்கள் மாவட்டங்களில் சில கேட்ட உடனே எடுத்த உடனே அடுத்த நாள் ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே ஊடகத்தை சந்திக்க வேண்டியது தானே எந்த விவாதத்திலையும் அவர் கலந்துக்கிற மாட்டேன்றாருல அப்போ வந்து அதில் ஏதோ இருக்குது அதனால தான் அவர் மறைக்க முற்படுறார் அப்படின்றோம் இந்த 2 விஷயங்கள் 3 விஷயம் அதிமுகவோட சாதனை திமுக கொடுத்துருக்கக்கூடிய சோதனை இவர் டோட்டல் ஃபெயிலியர் ஒரு ட்விட்டர் அரசியல்வாதி அதனால் அவரை வந்து மக்கள்கிட்ட அவர் முகத்துறையை கிழிக்கிறோம் ஏன்னா உயர்மட்ட மக்கள்கிட்ட அவர் ஒரு போலியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் அதை நாங்கள் பண்ணுறோம் அதனால் மக்கள் எல்லா இடத்துலையும் மிக தெளிவாக இருக்கிறார்கள் 2026 எடப்பாடி அவருடைய ஆட்சியில் அமையணும் அதற்கு அச்சாரமாக இது வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கிறதாக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நேற்று கூட மாட்டுத்தாவண்டியில் எங்களோட கழக பொதுச்செயலாளர் வந்திருக்கும் போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அது ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக பிளான் பண்ணது கூட வெளியே நியூஸ் தெரிஞ்சு அவ்வளோ கூட்டம் அலைமோதியது அந்த அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளும் பாண்டிச்சுட்பட நாங்கள் எங்கள் இப்போ பொதுச்செயலாளர் தலைமையில் அதிமுக கூட்டணி வெல்லப் போகிறது அது மதுரையில் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் வேட்பாளர் வெங்கடேசன் இந்த தேர்தலில் வேட்பாளர் எங்க வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் விவாதத்திற்கு தயாராக இருக்கிறார் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் விவாதத்துக்கு தயாரா